இதெல்லாம் சோம் படிப்பீங்களாம். அப்ப நீங்க யாருன்னு கெஸ் பண்ணி சொல்லலன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டா, உங்களை பாட்டு பாட வைக்கட்டாம்னு சொல்லிருக்கீங்க. என்ன பேர் தங்கச்சி? சினேகா. என்ன ஆக்டர் பேரா இருக்கு? பெரிய கதை பாக்குறதுக்கு அவங்கள மாதிரி லைட்டா இருக்கிற மாதிரி இருக்க முடியா? சரி, என்ன சினேகா என்ன கெஸ்ட் பண்ணது பிள்ளையா இருந்தா என்ன அவங்க யாருமே சொல்றேன். பல ஆட்களை இப்படி சந்தோஷப்படுத்துறவங்க, தேங்க்யூ. தெரிக்கு தடி கை கை ஆடிக்கிட்டு உன்னோட
ஹலோ, வணக்கம். வணக்கம். சவுண்டா கதைக்கலாம். வணக்கம். வணக்கம். சரி, என்ன பேர் தங்கச்சி? சினேகா. சினேகா என்ன என்ன ஆக்டர் பேர் இருக்கு? அது ஒரு பெரிய கதை. பெரிய கதை என்ன? தமிழ் சினிமான ஒரு ஆக்டர் பேர் வந்து பாக்குறதுக்கு அவங்கள மாதிரி லைட்டா இருக்கிற மாதிரி இருக்க முடியா? சரி, என்ன சினேகா என்ன சினேகா என்ன விசேஷம் வீட்டுல? நிறைய பேர் சொந்தக்காரெல்லாம் வந்திருக்கிறாங்க. வழிகிட்ட எல்லாம் நிக்கிறீங்க. உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் சொல்லி வாழ்த்து தெரிவிச்சு உங்களுடைய இந்த 20th பர்த்டே வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ஆகணும்னு சொல்லியும், அதை வந்து சின்னதாவோட சர்ப்ரைஸ் மூலம் அவங்களோட அன்பையும் வாழ்த்தையும் வந்து சினேகாக்கு முழுமையாக கொடுத்து இந்த இடத்த வந்து சின்னதாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் போட்டு, ஏன்னா மிக்கி மவுஸ் மினி மவுஸ் எல்லாத்தையும் அனுப்பி சின்னதாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் போட்டு, அதோட வந்து ஸ்பெஷலாக உங்களுக்கு மிக்கி மினி டான்ஸ் எல்லாம் சரியான விருப்பமா அப்படியா? உங்களுக்கு விருப்பமானு சொல்லி இந்த இடத்த வந்து அந்த ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக மாற்றணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு சர்ப்ரைஸ் மூலம் அவங்களோட அன்பையும் வாழ்த்தையும் வந்து உங்களுக்கு முழுமையாக கொடுக்கணுமான்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒருத்தவங்க சினேகாக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் எல்லாம் அனுப்பி வச்சுக்கிறாங்க. கூடவே அவங்களோட வாழ்த்தும் வந்து சேர்ந்திருக்குது. ஹாப்பியா இந்த மாதிரி வந்து? எதிர்பார்த்தீங்களா இந்த பர்த்டேக்கு இந்த மாதிரி சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்கும்னு சொல்லி? இல்ல, எதிர்பார்க்கல. சும்மா சிம்பிளா கேக் கட் பண்ணி நினைச்சது. ஆனா இப்படி சர்ப்ரைஸ் எல்லாம் திடீர்னு வந்துடுறாங்க. ஓகே, அப்ப சந்தோஷம். கொஞ்சம் நிறைவா நிறைய லெவல் இருக்கு. கணக்கா என்ன? சரி, ஓகே. அப்ப அந்த சந்தோஷத்தோட சொல்லுங்க, சினேகாக்கு இந்த மாதிரி யார் சர்ப்ரைஸ் அவங்களோட வாழ்த்தையும் அன்பையும் வந்து அனுப்பி இருக்கு? யாரை இருக்கு? ப்ளூ கொடுக்குறது. எங்க இருந்து வந்திருக்கு? பொருள் இருந்து வந்திருக்குமா? ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்கு. பொருள் என்ன வந்திருக்கு? ஏன் ஸ்ரீலங்கால இருக்கிறவங்க கொடுக்குவாங்க? ஸ்ரீலங்கால இருக்கிற ஒருத்தங்க வந்து உங்களை ரொம்ப பிடிக்குமாமன்னு சொல்லி இந்த மாதிரி செஞ்சிருக்கீங்க. ஓ, இருக்கும். ஸ்ரீலங்கா தான் இருக்கும்னு நினைக்கிறோம். சான்ஸ் இருக்கும். நீங்க இது ஃபர்ஸ்ட் யார் எங்க கெஸ் பண்ணி சொல்லல? இவங்க தான் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வர்றவங்கடா. அங்க யாரைய பாக்குறீங்க? ரெண்டு பேர் வர்றாங்க மைண்ட்ல. ரெண்டு அம்மா ரெட்ட பெரியம்மா. பெரியப்பா அம்மா, பெரியம்மா பெரியப்பா. அவங்க யாருமே கொடுக்கல. எங்களையும் ஞாபகப்படுத்தி சொல்லலாம்னு சொல்லி அனுப்பினேன். இப்ப அவையில் சொன்ன மாதிரியே நீங்க அம்மாவையும் பெரியம்மாவையும் சொல்லி போட்டீங்க. அவையில் சொன்னது அவையில தான் ஃபர்ஸ்ட்க்கு சொல்லுவா. இருந்தாலும் கேளுங்க, எங்களையும் சொல்லக்கூடிய சான்ஸ் இருக்கு. இங்க இருக்கலாம், இருக்கலாம், இருக்குமா? இதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் சத்தம் பண்ணாம இருந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸ்ரீலங்கால இந்த இடம் கொக்குவிலா? சரி, இதுக்கு நிறைய பேர் நிக்கிறோம். இதுக்கு நிக்கிறாங்களே, யாராச்சும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு பம்பி கண்டிப்பாங்களா? சத்தம் ரயனி பெரியம்மா அரேஞ்ச் பண்ணிட்டு சத்தம் பண்ணாம நிக்கிறா வந்து என்ன இருக்குமா? சரி, என்ன அதோட வந்து இப்ப கொடுத்து அனுப்பி நம்ம சொன்னவ தானே, எங்களை வந்து வா கெஸ்ட் பண்ணி சொல்லாட்டிக்கு இவாக்கு பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கட்டுமா? நீங்க வந்து நல்லா சோம் படிப்பீங்களா? அப்ப நீங்க யாரெண்ட கெஸ்ட் பண்ணி சொல்லலன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டா, உங்களை பாட்டு பாட வைக்கட்டாம்னு சொல்லி இருக்கேன். அப்படி இல்லை என்று சொன்னா சரி, பர்த்டே தானே, கேக் சாக்லேட் எல்லாம் கொடுத்த மாதிரி இருக்கட்டும். அந்த கொடுத்த கேஷ் புக்கையை மட்டும் திருப்பி வாங்கிட்டு வருதா? என்ன செய்யும், திருப்பி கொண்டு போமா? அவசியம் சரியா கெஸ் பண்ணாலே பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். ஒன்று ஸ்னேகாவ பாட்டு பாட வைக்கட்டா, இல்லையம் சொன்னா கொடுத்த கேஷ் புக்கையை திருப்பி கொண்டு வரேன். மறக்காம ஞாபகம் வச்சு இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் அனுப்பி போட்டு நீங்க என்ன செய்யறீங்கன்னு பாப்பாமு சொல்லி அனுப்பிடுங்க. யாரை இருக்கு? ஸ்ரீலங்காவும் இருக்கலாம். சரி, சொன்னாங்க இருந்து வந்திருக்கும். ஜெர்மன் இல்லையே, ஜெர்மன்ல இருந்து வரல. வேற எங்க வர? சுவிஸ்லயும் இல்ல, பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கலாம். இருக்கா சான்ஸ்? இருக்குமா?
சரி, இப்ப நீங்க நிறைய பேர் பேர் சொல்லிருக்கீங்க. என்ன அம்மா சொல்லிக்கிறீங்க, மற்றது பெரியப்பா பெரியம்மா எல்லாம் சொல்லிருக்கீங்க. இப்ப குடுத்தாக்கள பேரு கிட்டையும் பெரியல குடுத்தாக்கள் சரியா கோவிக்க போயிருந்தது எங்களை இல்லாம நெடுடனாவையில தாங்க சொல்றான்னு சொல்லி கோவிக்க போயிருந்த கோச்ச பிரச்சனை இல்லையா பிரச்சனை இல்ல. அக்கா என்ன பேர் அக்கா? சாருகா. எங்க இருக்கிறா? சுவிஸ்ல இருக்கிறா. கொடுத்துருப்பாவா அக்கா? வரலையா உங்களோட வீட்டை? அப்ப அங்க நின்று இந்த மாதிரி செஞ்சுருப்பாவா? இருக்கலாம். சரி, ஸ்ட்ராங்கா சொல்லுங்க பாபு. நீங்க சும்மா எல்லாம் கணக்கு கலண்டிட்டு நிக்க வேண்டாம். இந்த மாதிரி எல்லாம் குடுக்கணும்னு சொன்னா கட்டாயம் இவை எல்லாம் தேர்க்கணும்னு சொல்லி யாராச்சும் ஸ்ட்ராங்கா சொல்லுவாங்க. இல்ல, எந்த மாற்றமும் இல்ல, இவையெல்லாம் தான் இருக்குமான சொல்லி ஸ்ட்ராங்கா சொல்லுவாங்க. இருக்குமா? சரி, உங்களுக்கு இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. இந்த கிஃப்ட் ஓபன் பண்ணி பார்த்தா சிலது ஏதாச்சும் குழு கிடைக்குதான் பாப்போம். இந்த கிஃப்ட் ஓபன் பண்ணி பார்ப்போம், சம்டைம் ஏதாச்சும் குழு ஏதாச்சும் கிடைக்குதான். ஓபன் பண்ணு. போட்டோ வந்திருக்குது, ஃபேமிலி போட்டோ. யாரு? எங்கட அக்காண்ட சாமத்தி வீட்டுல வந்து எடுத்த போட்டோ. அடுத்த போட்டோ வந்திருக்கே. என்ன சரி வெளி சொல்லுங்க, அப்ப யார் கொடுத்துருப்பாங்க? அம்மா அக்கா அப்பா சூரா முண்டு இருந்தாங்க. நீங்க கெஸ் பண்ணது பிள்ளையா இருந்தா என்ன செய்யும்? இல்ல இல்ல, குடுக்கணும். நீங்க கெஸ் பண்ணது பிள்ளையா இருந்தா என்ன செய்யும்? பெரியம்மா பெரியப்பா. சரி, உங்களுக்கு வந்து ஒரு பாட்டு வந்து போட்டுருக்கோம். இந்த பாட்டை வச்சு ஏதாவது கெஸ் பண்ண முடியாம இருக்கு. இந்த பாட்டை வச்சு கெஸ் பண்ண முடியும். அண்ணா என்ன பேர் அண்ணாக்கு? அப்படியா? சரி, நாங்க சொல்ல போறோமா யார் கொடுத்தேன்னு சொல்லி. அதுக்கு பிறகு நீங்க அடடா இவங்களை சொல்லாம விட்டுறேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி பெரிய யோசனை இல்லையா? ஓகேயா? சரி, என் அராஜ்யம் வந்து சினேகாண்ட 20th பேர்த்டே. என்ன சரி, உங்களுக்கு 20th பேர்த்டேன்னு சொல்லி இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பினவைக்கு சினேகாவை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம், ரொம்ப பாசம் வச்சுக்கிறாங்களாம். சோமனை இந்த 20th பேர்த்டேக்கு வந்து உங்களோட பக்கத்தில் இல்லையேன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம். என்ன ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம். பட் அவங்க வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கணுமாம். ஸோ ரொம்ப தூரத்தில் இருக்கிறதால இந்த பேர்த்டேக்கு வந்து விரையலாக போயிட்டுது. ஸோ நாங்கள் விரையலாட்டிக்கும் இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பி அவங்களோட அன்பையும் பாலத்தையும் உங்களுக்கு முழுமையாக கொடுத்தேன்னு அவங்க வராத ஒரு இடத்தை வந்து பூர்த்தி செய்வாங்கன்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாத்தையும் யார் கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னால் யாரே இருக்கும் கடைசியாக இருக்காங்க அண்ணா. சரி, யார் கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னால் நிறைய பேர் சேர்ந்து கொடுத்துருக்கீங்கன்னா என்ன சுபாகரன் பெரியப்பா, அவங்களோட சேர்ந்து சுபேந்தினி பெரியம்மா, மற்றது அனுஜன், நிலக்ஷன், ஆதி, அவங்க எல்லாம் வந்து அண்ணாக்கள்னு சொல்லி அனுப்பிடுங்க. நீங்க கெஸ் பண்ணதும் சரி. ஏன்னா அப்ப இவங்க எல்லாரும் தான் வந்து சினேகாண்ட பேர்த்டே. ஸோ நாங்கள் இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்து அவங்க அன்பையும் பாலத்தையும் வந்து சினேகாவுக்கு முழுமையாக கொடுக்கணும் அவன் ஆசைப்பட்டீங்க. சந்தோஷம். என்ன சொல்ல போறீங்க? நன்றி செஞ்சதுக்கு பெரியம்மா பெரியப்பா. சொல்லலாம். Danke vielmals für die Überraschung, wäre nicht nötig gewesen, hat mich sehr gefreut und ja, danke nochmals. ஸோ சந்தோஷம். என்ன ஓகே, அப்போ நாங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கொள்கிறோம் சர்ப்ரைஸ் அங்கா சார்பாகவும். உங்களோட பெரியப்பா பெரியம்மா உங்களோட அண்ணாக்கள் எல்லாருமே ஆசைப்படுற மாதிரி சினேகா நீங்கள் வந்து லைஃப்பில் எப்போவுமே இண்டைக்கு சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி எப்பவும் சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நாங்களும் யூஸ் பண்ணிக்கொள்கிறோம். ஓகே, தேங்க்யூ. மினிக்கும் மிக்கிக்கும் மினிக்கும் நன்றி சொல்கிறேன். பல ஆட்களை இப்படி சந்தோஷப்படுத்துறவங்க, தேங்க்யூ.